அனைவருக்கும் வணக்கம். ஓம் காஞ்சி வாசாய வித்மஹே சாந்தரூபாய தீமஹி தன்னோ சந்திரசேகர் என்ற பிரச்சோதையார். அஸ்ரோ டெம்பிள் ஸ்ரீவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய அன்பு வணக்கம். அஸ்ரோ டெம்பிள் ஸ்ரீவி என்பது ஜோதிடம், எண்கணிதம், வாஸ்து மற்றும் கோவில்களின் சிறப்புகளை வெளியிடும் ஒரு சேனல். பார்த்து சப்ஸ்கிரைப் செய்து பயன் அடையும்படி கேட்டுக்கொள்கிறேன். விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 18 4/11/2019 திங்கட்கிழமை மறுநாள் விடியற்காலை 5:17 நேர்கதியில் விருச்சிக ராசியில் இருந்து தனுசு ராசிக்கு குரு பகவான் இடம்பெயர்கிறார். கும்பராசி சகோதர சகோதரிகளுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்கப் போகிறது என்பதை பார்ப்போம். கும்பராசி காலபுருஷ தத்துவத்தில் 11வது ராசி. ராசிநாதன் சனி பகவான் ராசிக்கு இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய தனம், கல்வி, வாக்கு என்றும் அதிபதிக்குண்டான குரு பகவான். அதேபோல் ராசிக்கு 11வது பாவம் லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது வீட்டுக்கு அதிபதியும் குரு பகவான். அந்த குரு பகவான் 10வது இடத்திலிருந்து 11வது இடத்திற்கு லாபஸ்தானமாகிய 11வது இடத்திற்கு வருகிறார். குரு பகவான் தன்னுடைய 5வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 3வது வீட்டையும், 7வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 5வது வீட்டையும், 9வது பார்வையாக உங்கள் ராசிக்கு 7வது வீட்டையும் பார்க்கிறார். 3 தைரியஸ்தானம், சகோதரஸ்தானம், முயற்சி ஸ்தானம். 5 பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரபாகியஸ்தானம். 7வது வீடு என்பது களத்திரஸ்தானம், நட்பு ஸ்தானம் என்று சொல்லப்படும். குரு பகவான் தான் இருக்கும் இடத்தை விட தான் பார்க்கும், தன் பார்வை பதியும் இடத்திற்கு நல்ல பலன்களை அளிப்பார். உங்கள் ராசிக்கு 3வது வீட்டையும், 5வது வீட்டையும், 7வது வீட்டையும் பார்க்கும் குரு அமர்ந்திருக்கும் இடமும் உங்களுக்கு லாபத்தை தரக்கூடிய லாபஸ்தானத்தில் 11வது வீடு, திருப்தியை அளிக்கும் வீடு என்று சொல்லலாம். இதுவரை உங்கள் சகோதரர்களிடையே, உங்கள் கூட பிறந்தவர்களுக்கிடையே இருந்த மனக்கசப்புன்றது நீங்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். எந்த ஒரு காரியத்தையும் நான் வேண்டாம் ஒதுங்கி போகிறது தைரியம் இல்லைன்னு இல்லை, பிரச்சனை வேண்டாம் அப்படிதான் இதுவரைக்கும் ஒதுங்கி இருந்தேன்னு பேசக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு தைரியம் வரும். ஸோ எந்த ஒரு காரியத்தையும் தைரியமாக, அது வெற்றியோ தோல்வியோ, என்னுடைய கடன் பணி செய்து கிடப்பதே, என்னுடைய வேலை, நான் செய்யும் முயற்சியை நான் செய்து கொண்டே இருப்பேன், அது எனக்கு கடவுள் அருளால் வெற்றி கிடைக்கும். குருவருள் இல்லாமல் திருவருள் இல்லை. அந்த குருவே உங்களுடைய முயற்சி ஸ்தானத்தை பார்க்கும்போது திருவருள் நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். எனவே உங்கள் முயற்சிகள் அனைத்தும் வெற்றியாகும். அதற்கு உங்கள் கூட பிறந்தவர்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பார்கள். 5வது இடம் என்று சொல்லக்கூடிய பூர்வ புண்ணியஸ்தானம், புத்திரஸ்தானம். புத்திரக்காரகன் குரு பகவான் புத்திரஸ்தானத்தை பார்க்கும் பொழுது புத்திரபாகியம் நிச்சயம் இருக்கும். ஸோ இதுவரைக்கும் நமக்கு புத்திரபாகியம் இல்லைன்னு ஏங்குறவங்க, அவங்களுக்கு எல்லாமே சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக தான் இந்த குரு பயிற்சி இருக்கு. இதுவரைக்கும் சொத்து எதுவும் வாங்கலை அப்படின்னு சொல்கிறவங்க சொத்துக்கள் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு. நிச்சயம் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு நல்லதே அளிக்கும். எதையுமே அனுபவிக்கக்கூடிய ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, 7வது பாவம் என்னது? திருமணம். அது களத்திரஸ்தானம் சொல்லுவாங்க. ஆணாக இருந்தால் பெண்ணை பற்றியும், பெண்ணாக இருந்தால் ஆணை பற்றியும் சொல்லக்கூடியது. அதே போல் தொழிலில் பார்ட்னர்ஷிப் இருந்தாங்கன்னா அவங்களும் உங்களுக்கு உறுதுணையாக இருப்பாங்க. திருமணம் நிச்சயம் ஈடேறும். ஏன்னா எல்லா கிரகத்துக்குமே 7வது பார்வை அப்படின்றது பொது. சில கிரகங்களுக்கு விசேஷ பார்வைகள் உண்டு. அதில் குரு பகவானுக்கு 5வது பார்வையும் 9வது பார்வையும் விசேஷ பார்வை. 5வது பாவத்தையும் 9வது பாவத்தையும் திரிகோணஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க, லக்ஷ்மி ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த லக்ஷ்மி ஸ்தானத்துக்கு மேலே தனகாரகன் குரு பகவான் பார்வை பதியது ரொம்ப ரொம்ப நல்லது. புத்திரக்காரகன் பார்வை படுறதும் ரொம்ப நல்லது. அதில் புத்திரபாகியத்திலேருந்து
திருமணம் நடக்கிறதுலேருந்து எல்லாவித சந்தோஷங்களும் நிறைந்த ஒரு குரு பயிற்சியாக தான் இந்த பயிற்சி இருக்கு. ஒரு சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா, எந்த ஒரு சிலர் ஏன்னா தொழில் செய்கிறவங்க வந்து சில சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். அது என்ன மாதிரி தொழில் பண்ணுறவங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரும்பு சம்மந்தப்பட்ட வியாபாரம் பண்ணுறவங்க, கெமிக்கல்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் நடத்துகிறவங்க, சின்ன சின்ன குடிசை தொழில் மாதிரி கிளீனிங் பவுடர், ஃபினாயிலு, ஆசிட்டு இதெல்லாம் வாங்கி விற்கிறவங்களா இருந்தாலும் சரி, பண்ணுறவங்களா இருந்தாலும் சரி, ஒரு மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸ், அது எந்த பொருள் மேனுஃபேக்சர் இருந்தாலும் அந்த மேனுஃபேக்சரிங் இண்டஸ்ட்ரீஸில் ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கிறவங்க, ஸோ இவங்கெல்லாமே கொஞ்சம் சஃபர் ஆவாங்க, உடல் ஆரோக்கியத்தை கொஞ்சம் பாதிப்பு ஏற்படுத்தும். அது மாதிரி வயசானவங்க கொஞ்சம் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக்கொள்ளுங்கள். இந்த முட்டிக்கால் வலி நம்ம நார்மலாக இருக்கலாமே, ஒரு மாத்திரை சாப்பிட்டா போயிடும் அப்படின்லாம் பண்ண வேண்டாம், டாக்டரை பார்க்கறது ரொம்ப நல்லது. ஒரு சிலருக்கு ஆன்மீக பிரயாணங்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை, 12 இடத்துக்கு உண்டான சனி பகவான், அதாவது உங்கள் ராசிநாதன் சனி பகவான் தான் உங்கள் ராசிக்கு 12 இடத்துக்கு அதிபதி. அவரும் குருவும் சேர்ந்து இருக்காரு, குரு சனி கேது இந்த 3 கிரகங்களும் இருக்குது. ஸோ ஒரு சிலருக்கு உத்தியோக ரீதியாக வெளிநாட்டுக்கு செல்லக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். அதே போல் ஆன்மீக சம்பந்தப்பட்ட பேச்சாளர்கள், அதாவது சொற்பொழிவாளர்கள், பேச்சாளர்கள், அதே மாதிரி இந்த ஆன்மீக சம்பந்தப்பட்ட பொருட்களை விற்பவர்கள், இவங்களுக்கெல்லாமும் ரொம்ப ஒரு அருமையான ஏற்றத்தை தரக்கூடிய ஒரு பயிற்சியாக இந்த குரு பயிற்சின்றது இருக்கு. குடும்பத்தில் இருக்கிற சண்டை சச்சரவுகள் எல்லாமே விலகும், அதில் எந்த ஒரு ப்ராப்ளம் தொடராது. குழந்தைகள் படிக்கிறதுல ஆர்வம் காட்டலை அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம், ஆனால் அது இனிமேட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாறும், அவங்க தன்னுடைய படிப்பில் ஆர்வம் காட்டுவாங்க. எந்த ஒரு பிரச்சனையும், இதுவரை சந்தித்த எந்த ஒரு பிரச்சனையும் இந்த குரு பயிற்சினால் குருவால் உங்களுக்கு நடக்காது, எல்லாமே சாதகமாக தான் இருக்குது. அதனால் இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த குரு பயிற்சின்றது ரொம்ப ஒரு அமோகமான பயிற்சியாக தான் இருக்குது. கும்பராசியை பொறுத்தவரைக்கும் இந்த குரு பயிற்சி, அடுத்த குரு பயிற்சி வரை வழிபட வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்ரீராமர் வழிபாடு பண்ணுறது ரொம்ப அற்புதமான பலனை தரக்கூடிய ஒரு வழிபாடாக அமையிறது. ஒரு சிலருக்கு புதுசாக கார் வாங்கக்கூடிய எண்ணங்கள் உருவாகும், அதற்குண்டான முயற்சிகளை ஈடுபட்டு அதுக்குண்டான முயற்சிகளில் ஈடுபட்டு காரும் வாங்குவாங்க, ஒரு சந்தோஷத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக தாங்க இருக்குது. எல்லாமே நல்லதாக நடக்கக்கூடிய ஒரு பயிற்சியாக அமைய எல்லாம் வல்ல இறைவனை வேண்டிக் கொள்வது உங்கள் ஜோதிடர் ரவீந்திரா. நன்றி, வணக்கம்.